subscribe to my channel. திருநெல்வேலி மாவட்டம் தேவர்குளம் பக்கத்தில் இருக்கிற ஒரு தடியன்பட்டி கிராமம், மானூர் ஒன்றியம், மானூரில் தாசில்தார் இருக்கிறாங்க. அந்த தேவர்குளத்தில் வந்து வன்னி குழந்தைகளுக்கு தான் ஒரு இன்சார்ஜி எப்படின்னாச்சுன்னா ஒரு விஓ ஆர்ஐ தாசில்தார் அவங்களுக்குள்ள இது. அப்படி இருக்கிறதுல இடத்துல வந்து தடியம்பட்டத்தில் வந்து ஒரு கிராமம் நாகலாபுரம் தடியம்பட்டி, தடியம்பட்டியிலேருந்து ஒரு குடத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர் பக்கத்தில் தேவர் இது நாகலாபுரம்ன்ட்டு இருக்குது. அந்த நாகலாபுரத்துக்கு வந்து கால்வாய், மூணு கால்வாய் இருக்குது ஓடை. அந்த ஓடையிலேருந்து தண்ணி பாயிரதில் ஒரு 8 ஏக்கர் குளத்தில் உள்ள 8 ஏக்கர். அந்த 8 ஏக்கரையும் பழைய விஓ நடராஜன் என்பவர் வந்து தலையாரி மந்திரம் ஒரு இப்போ ஒரு ஏரியாவில் உள்ளவங்கள ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க ஒரு 6 பேர் பெண்கள் வேறு யாரும் கிடையாது, ஆம்பளைகளுக்கே தெரியாமல் மாட்டு லோன் வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டு அந்த 6 பொம்பளைங்களையும் கூட்டு போய் பட்டா தானப்பத்திரம் தானப்பட்டா போடுதுன்னு சொல்லி அவங்கள கூட்டு போய் தானப்பட்டா வாங்கி கொடுத்து ஒரு வருஷம் கூட ஆகாமல் மந்திரங்கிறவர் வந்து தலையாரி அவர் பேரில் பவர் பட்டா வாங்குறாரு. பவர் பட்டா வாங்கி விவோவுடைய பையன் நடராஜனுடைய மகன் தர்மராஜன் பேரில் பத்திரம் முடிக்கிறாங்க. அந்த பத்திரம் போட முடியாதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பட்டா உள்ள ஒரு ஆள் அவருக்கு பேரில் வந்து பூலையா தேவர்னு சொல்லிட்டு அவருடைய பட்டா இடத்த வச்சு காமிச்சு இந்த பத்திரத்தை நுழைக்கிறாங்க. நுழைச்சி குளத்தவே அவளத்தையும் போட்டு 8 ஏக்கரையும், 8 ஏக்கருக்கு மேலே இருக்கும் இல்லை குறைய இருக்குங்கிறது இல்லை, மொத்தம் ஒரு ஓடை வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு ஓடை. அந்த ஓடைக்கில் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள், அது எங்கள் மாவட்ட தலைவர் சொல்லுவாப்பில், அதில் வந்து என்னென்னா அவ்வளோத்தையும் அழிச்சிட்டாங்க. இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னக்குட்டி 3 மாதத்துக்கு முன்னாடி உடைச்ச உடனே இந்த பேச்சுமுத்து என்பவர் வந்து ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறார். பொதுநல வழக்கு போட்டதில் வந்து இந்த மாதிரி எங்கள் ஊர் குளத்தை வந்து அழிச்சிட்டாங்க, அழிச்சு தண்ணி வந்து விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, வானம் பார்த்த பூமி, அந்த வானம் பார்த்த பூமியில் உள்ளது அந்த கிணறுலேருந்து நாங்கள் குடிக்கிற தண்ணி வரும், அந்த குடிக்கிற தண்ணி போட இப்போ எங்களுக்கு இல்லாமல் ஆகிட்டு பயிர்கள்லாம் அவ்வளோமே காஞ்சி போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு போடுறாங்க. கோர்ட்டில் வந்து அதில் சங்கரங்கோயில் டிவிஷனில் இருந்தால் எங்களுக்கு மானூருக்கு வரணும், டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை, அது நாங்கள் தானப்பட்டா போட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க கோர்ட்டில். கோர்ட்டில் சொன்ன உடனே தானப்பட்டான்னு போட்டிருக்கீங்களாங்க, அந்த காபிஸ் எங்கே, அப்போ இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே ஜட்ஜி வந்து உடனே கேட்குறாங்க. கேட்ட உடனே இது நீங்கள் பொய் பேசுகிறீங்க நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தாங்க. 2 வீக்ஸுக்குள்ளே அதை கிளீன் பண்ணி 4 வாரத்துக்குள்ளே அதை எல்லாமே ஒப்படைக்கணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க, ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஆர்டர் போட்டதுக்கப்புறம் மானூர் தாசில்தார் முருகன் என்பவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அந்த இடம் வந்து பட்டா போட்ட இடம் ஆக்கிரமிப்பே இல்லைன்னு சொல்லி இப்போ மிந்தா நாள் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் வருது. இன்னொரு ஆள் கிருஷ்ணசாமி தேவருங்கிறவர் வந்து அவர் பொதுநல வழக்கு போடுறாரு. என் இடத்துக்குள்ள வந்து மறு ஓடையை அனுப்பி எங்கள் இடத்துக்குள்ளே கொண்டு விடுறாரு. இப்போ இந்த வெள்ளம் வந்த போது கூட 6 மாடுகிட்ட அதில் போயிட்டு ஒரு குடிசையெல்லாம் போயிட்டு நாங்கள் வச்சுருந்தது இப்போ எங்கள் புஞ்சைகள் எல்லாமே போயிடும் இப்போ வெள்ளம் வந்துச்சுன்னா. ஆனால் இப்போ எங்களுக்கு 3 தலைமுறை அந்த ஊரில் இருக்கிறேன், இருந்து இந்த குளம் இருந்த குளத்தை இப்போ காங்கலன்னு சொல்லி அவர் இப்போ ஒரு கேஸ் போட்டிருக்காரு. ஆனால் இப்போ இந்த விஓவும் தலையாரியும் போட்ட இதை மறைக்கிறதுக்காக மானூர் தாசில்தார் முருகன் என்பவர் ஒரு பொய்யான அறிக்கை கொடுத்து கலெக்டர் கொடுத்ததாக ஹைகோர்ட்டில் கொண்டு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு குளத்தே காங்கலன்னு சொல்லி இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது கலெக்டர் வந்து இன்னும் வரை ஆக்ஷன் எடுக்கலை. என்னென்னா 4 பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஹைகோர்ட்டில் 2 கேஸ் நடந்திருக்கு, ஆனால் அந்த இடம் வந்து குளமே இல்லைங்கிற மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. அதை கண்டிச்சு இன்றைக்கி நாங்கள் கலெக்டர்கிட்ட வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் எங்கள் இந்து மகாசபா மூலியமாக. இப்போ வந்து எங்கள் மாவட்ட தலைவர் வந்து இன்னொரு அறிக்கை கொடுத்துருந்தாரு. சோலார் கம்பெனிக்காக சோலார் கம்பெனி 130 ஏக்கர் அதில் இது பண்ணியிருக்காங்க. அவ்வளோ வெட்டி ஏமாற்றி இடம் வாங்கியிருக்காங்க, வாங்கி இப்போ 16 கோடிக்கு விற்றுருக்குறாங்க இந்த விஓ வந்து. அதை வந்து நடவடிக்கை இருக்குன்னு சொல்லி நாங்கள் மனு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே கொடுத்துருக்கோம், இன்னும் வர நடவடிக்கை எடுக்கலை. ஹைகோர்ட்லேயும் கேஸ் 2 கேஸ் ஆகிட்டு ஆர்டரும் ஆகிட்டு, ஆனால் இன்னும் வர எந்தமான நடவடிக்கை எடுக்காமல் இருக்கனால நீ கண்டிச்சு ஆளுங்கட்சி அரசியல் தலையீடு ஏன் நடவடிக்கை மாவட்ட ஆட்சியில் எடுக்க முடியும்? அது வந்து எங்களுக்கு வந்து இன்னும் வர எங்களுக்கு சரியாக தெரியல. இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம், எங்கள்கிட்ட வந்து கட்சியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால இப்போ நாங்கள் மூவ்மெண்ட் பண்ணி அடுத்த ஒரு குழு அமைச்சு நாங்கள் இது பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முன்ன கூட்டி ஆர்டிஓ அதை எடுத்து அந்த பட்டாவை கேன்சல் பண்ணணும். அது கேன்சல் பண்ணோன்னா அந்த மாநில தலைவியே போராட்டங்கள் நடத்தும்.